सर्वमङ्गलमाङ्गल्ये श्वे शर्वार्धजातके शरण्ये द्रम्भे गौरिनारायणि नमोऽस्तु देवेल्वेल्मुरुहां வெற்றிவேல்முருகனுக்கரஹரோகரா. புதிய யுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷயர். ஒவ்வொரு அனுதினமும் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக குட்டி ஸ்டோரி, அது மட்டும் இல்லாத பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஆன்மீக டிப்ஸ், ரொம்ப பயனுள்ள சில தகவல்களை கொடுக்குது. லாஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டில் சொன்னவங்க கிட்டத்தட்ட நாலு பேரும், இந்த நாலு பேரும் சொன்னவங்க சார், நான் இங்கே சொன்ன அந்த மகாலட்சுமி பூஜை பண்ணி என்னோடய லைஃப்பில் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் சொன்ன அந்த வாஸ்து தீபம் ஏற்றி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு வீடு வாங்குற அளவுக்கு இருக்குன்னா அது பிரதானமான காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நிறையா பேர் நிறையா விஷயங்களை எடுத்து சொல்லும்போது அது மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கறது. ஃபஸ்ட்டு ஆன்மீக தகவல் அவர்கள் பூஜை செய்து பார்த்து அது நடந்து அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து பார்க்குறாங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். ஏன்னா அந்த நம்பிக்கையோட மடங்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 100 மடங்காக மாறுது இல்லையா. அது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம். விஎஸ்எம் ப்ரோக்ராம் நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி என்னுடைய லெக்சர், லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தடங்களையும் தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான இந்த லெக்சர் விஎஸ்எம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா. இந்த கிளாஸ் டெய்லி ஆன்லைன் கிளாஸு, ஜூம் கிளாஸாக நடக்கிறது. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை யாத்திரை, இந்த திருவண்ணாமலை யாத்திரை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இந்த தினம் 15-16 ரொம்ப பிரமாதமாக நிறைய பேர், சில பேர் பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் பேர் கொடுத்தங்காட்டி அவங்களுடைய பேரை படிக்க முடியறது கிடையாது. நிறைய பேர் சான் ஃப்ரான்சிஸ்கோவிலேருந்து, அதே மாதிரி துபாயிலிருந்து, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன்லேருந்து, அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் டெல்லியிலேருந்து நிறைய பேர், பெங்களூர்லேருந்து நிறைய பேர், இவங்கள்லாம் அவங்களுடைய பேர் நட்சத்திரம் சண்டி ஹோமத்துக்காக கொடுத்துருக்காங்க. நாளை காலை நடக்கக்கூடிய சண்டி பாராயணம், மகேஸ்வர யாகம் இன்றைக்கி சாது போஜனம் சாயந்தரம் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு மத்தியானம் சாது போஜனம், சாதுக்களுக்கு அன்னதானம், இதில் நிறையா பேர் பங்கெடுத்துட்ருக்கீங்க. மற்றற்ற மகிழ்ச்சி திருமண பொருத்த வகுப்பு நம்மளுடைய சீனியர் அஸ்ட்ராலஜர் வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க, அதில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவா. 739-739-4829-735-5840-9425 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவர்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தருவாங்க. அதுவும் ஆன்லைன் கிளாஸ், 2 நாள் கிளாஸ் தான். ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எல்லோரும் கேட்குறாங்க, அதாவது நேற்று ஏற்றின திரி வச்சு இன்றைக்கி ஏற்றிக்கலாமா அப்படின்னு கேள்விகள் கேட்குறாங்க. ஏற்றப்படாது. அதாவது நேற்று வந்து திரி இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுட்டோ, அடுத்த நாள் வேறு திரி போட்டுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி எண்ணெய் கூட நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புது எண்ணெயாக விட்டுக்கிறது தான் நல்ல பலன். அகண்டா தீபம்னு சொல்லுவாங்க, இந்த அகண்டா தீபம் இருந்ததுன்னா அந்த திரி வந்து அப்படியே ஏற்றிக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. அகண்டா தீபம்னா அணையவே அணையாது, அந்த திரி அந்த எண்ணெய் அதற்கு மேலே எண்ணெய் ஊற்றுறது அது ரொம்ப விசேஷம். ஆக நம்ம டெய்லி தீபத்தை வந்து கீழே இறக்கி விட்டு திருப்பி காற்றால் புதுசாக ஏற்றும் பொழுது அதில் வந்து புது திரியை போட்டுக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி உண்டான ஆன்மீக டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 15-2-2022 ஸ்ரீபல வருஷம், மாசி மாதம், 3ஆம் திருநாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம். மதியம் 2:43 வரை பின்பு ஆயில்யம். இன்றைய திதி சதுர்தசி, சந்திராஷ்டம நட்சத்திரம். மூலம் பூராடம், தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகுகாலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. நீங்கள் நடராஜருக்கு உண்டான அபிஷேகம் இன்றைக்கி, சிறப்பான அபிஷேகம் இன்றைக்கி. பூச நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் ஆயில்யம். ரொம்ப கடினமான உழைக்கக்கூடியவங்க, இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா சுமை தூக்குறது, அதே போன்று பார்த்தினா அந்த லோடெல்லாம் எடுத்து வந்து அந்த லோடு வண்டியெல்லாம் ஓட்டுறவங்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் இன்றையோட நட்சத்திர காரகம்தான் சம்மந்தப்பட்டது. ரொம்ப சிரமமான உழைக்கிறவங்க, கட்டட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாள், இந்த வெயிட்டெல்லாம் தூக்குவாங்க, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சபரிமலையில் இந்த டோலியெல்லாம் தூக்குறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்க்ராப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மோட்டார் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரன் தான் சம்மந்தப்படும். ஒருவேளை ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற தொழில் தான் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்குவா, இன்றைக்கி மகாவிஷ்ணு பெருமாளுக்கு 2 தீபம் போடுங்க, மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பூச நட்சத்திரம் கூடவே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லையா, முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். சதுர்த்தசி இன்றைக்கி இரவு வரைக்கும் இருக்குது, நாளைக்கு பௌர்ணமி இருந்துட்டுருக்கு. அதை பற்றிய சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம்.
சரி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்திருந்து 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, நடந்த விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள், எல்லா விஷயங்களும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்குது. இடம் விட்டு இடம் மாற்றம் விசேஷ பலன்களை கொடுக்கும். வீடு வாடகைக்கு தேடிட்டுருக்கோ, ஆஃபீஸ் தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த காரியங்கள் வெற்றி ஆகக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பில் இடமாற்றம் எதிர்பார்த்த வாளுக்கு அருமையான இடமாற்றங்கள் கிடைக்கும். சார், வேலையில் சார் கொஞ்ச நாள் ஆயிடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் ஒருத்தர் ஒன்று சொல்கிறா அப்படின்னு சொல்லும்பொழுது அது உண்மையாக பொய்யான்னு தெரியாமே அதற்குண்டான ரியாக்ட் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சரி, எண்ணங்கிறது முழுசாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பிறருக்கு அற்புதமான உதவிகளை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்கள், யதார்த்தமான பயம், அந்த பயங்களை போக்குறதுக்குண்டான பெரிய முயற்சிகள் எடுப்பில் நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னா தொழில் பயம் இருந்துருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னா பண சம்பந்தமான பயம் இருக்கும். பயத்தை விட்டுருங்க, அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவாங்க. பயத்தை விட்டுருங்க, நிச்சயமாக உங்களுக்கு இறைவனால் அனுகிரகத்தில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு மேல்படும், அது தடங்கள் ஆகாது, கவலையே பட வேண்டியது கிடையாது. இன்டீரியர் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பேங்க் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, உயர்ந்த சிந்தனைகள், இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த காரியங்கள் கச்சிதமாக நடக்கும். நடைபெறாதுன்னு நினச்சிட்டுருக்கிற விஷயம் நடவே பெறாது. ஏன்னா உங்கள் மனசு இன்ட்யூஷன் கரெக்டாக பதில் சொல்லும், செய்யலாம் செய்ய வேண்டாம், இது சரி இது சரியில்லைன்னு. அந்த மாதிரி இந்த தினத்தில் இருந்துருக்கும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கூடவே இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக இருந்துகிட்ருக்கும். சில நேரம் தடங்களான விஷயம் நல்லதுக்கே அப்படின்னு நினைங்க, அது காரியம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி அன்பர்களே, யதார்த்தமாக பேசுவேல் அப்படி பேசப்படாது, அப்படி பேசினேன் அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் அதை அப்படியே திருத்து 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 நிறையா உங்களை பற்றி சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதையும் விட்டு பிடிங்கோ, காரியம் சக்ஸஸ் ஆகும். 4 பேர்த்த கூட சேர்ந்து வேலை செய்யும் பொழுது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சரி பேசட்டுமே அப்படின்னு சொல்லுவோம். உங்களை பற்றி சொன்னால் அப்படின்னு சொன்னால் அதுவும் நடக்கட்டும் அப்படின்னு ரசிச்சுக்கோங்க. பேப்பர் சம்மந்தமாக, அட்டைப்பட்டி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பால் சம்மந்தமான ஃபார்ம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பூமிக்கடியில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் எதிர்பார்த்த வாழ்க்கை அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, சிம்மராசி நேயர்களே, சில விஷயத்தை நினச்சி நம்ம கவலைப்பட்டுருப்போம். நடந்தது நடக்கிறது எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுருப்போம். அப்படி கவலைப்பட வேண்டாம், ஜாலியாக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது யோசித்தாலே பல விதமான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஃப்ரீயாக மனசை விடுங்க, எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ அனுகிரகம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில நேரங்களில் சில விஷயங்கள்லாம் விரயத்தை கொண்டு போய் விடும். ஏடா இது நம்ம 10 ரூபா எதிர்பார்த்தோம், ஆனால் 15 ரூபா செலவாகுது அப்படிங்கிற யோசனை இருக்கும். இதுவும் எதுவும் கடந்து போகும், கவலையே படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடியதாக இருக்கும். கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க, நகை சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்க அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் இல்லாத ஒரு புதிய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யம் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். பிறர் கொடுக்கக்கூடிய உத்வேகம் இன்னும் 10 மடங்கு ஜாஸ்தி ஆகக்கூடியதாக இருக்கும். பண வரவு வரும்பொழுது ஒரு சந்தோஷங்கள் மனசில் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பொருட்கள் சேர்க்கை இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தவா ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். எடுத்த காரியம் வெற்றி. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அப்பப்போ
பட்ட இடத்திலே படுணுவா கவனம் என்பது தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அழுக்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, நிறையா விஷயங்கள் வந்து பேசும்போது அமைதியாக கேட்பேன், கடைசியில் தெரிஞ்சுப்பேன் சரி வெட்ட என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குன்னு. உங்களுடைய அமைதி அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திருமணம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தட்டி போன காரியங்களில் ஒவ்வொன்றாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நிறைய இடம் சம்மந்தமாக சொத்து சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பேசுவீங்க. அதே மாதிரி வியாபாரம் வியாபாரத்துக்கூட சேர்ந்து ஏதாவது பண்ணலாமான்னு ஒரு இடத்த பார்த்துட்டே இருப்பா. அந்த இடம் அமையாமே இருந்திருந்த காரியங்கள் இன்றைக்கி நீங்கள் போய் அந்த காரியம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். பிறகிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது டிலே ஆகும். அதனால் அது கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, யதார்த்தமாக ஒரு சில காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணங்களாக மாறக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும். அதே சமயத்தில் முயற்சி மிகப்பெரிய மாற்றத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். யதார்த்தமாக பேசுவேன், அந்த யதார்த்தமாக பேசுகிறது பிறருக்கு தப்பாகப்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவாளை பற்றி பேசாதீங்க. அதிர்ஷ்டம் எதிர்பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்களை எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் சிறு சின்ன விஷயத்தை மிகப்பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா எதுவும் கடந்து போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, ஒரு பக்கம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பார்த்துட்டேல்னா என்னமோ தெரியல, உடம்பு படுத்தி எடுக்கிறது ஒரு உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப நாளாக இந்த உபாதையை விட்டு போக மாட்டேங்கிறதே அப்படின்னு அலர்ஜி இருந்துட்டுருக்கும், தும்மல் இருந்துட்டுருக்கும், இருமல் இருந்துட்டுருக்கும், இல்லை கை கால் வலி முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். கவலைப்படாதீங்க. அதனால் ரொம்ப ஒன்றும் பயப்படவும் வேண்டியதில்லை. ஏன்னா இது இருக்கிறது தான் திருப்பி மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சில நேரம் ரொம்ப அடுப்பாக இருந்து சில காரியத்தை செய்ய வேண்டாம், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மற்றவா என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், உங்களை என்ன வேணால் இது பண்ணிக்கிட்டோம். ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு தான் தெரியக்கூடியதாக இருந்துருக்கும். முடியாத காலகட்டத்தில் எந்த விஷயத்தையும் எடுத்து பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நிறையா படிக்கணும்னு நினைப்பீங்க, படிப்பீங்க. உட்காந்து தனிமையாக இருந்து தியானம் பண்ணணும், நல்லது. அடுத்தது நிறையா விஷயங்களை போட்டு யோசிக்கணும். அப்படி யோசித்தா நல்லது நடந்தால் சரி, குழப்பம் இல்லாமல் இருக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் இன்னொரு பக்கம் இருக்கும். வரவும் செலவும் சேர்ந்து வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் யோசித்து செயல்படக்கூடிய எல்லா காரியங்களும் ஜெயம் வெற்றி நல்ல மாற்றங்களுக்குரியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். யதார்த்தமாக பேசுவேன், உங்கள் காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்திருக்கும். ரீசர்ச்சில் இருந்துருக்கோம், டாக்டரேட்டுக்காக இருந்துருக்கோம், இசை பள்ளி வச்சுட்டு இருக்கிறவங்க, டான்ஸ் கிளாஸ் எடுத்துட்டுருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் எடுத்துட்டுருக்கோம், மோட்டிவேஷனல் ஸ்பீச்சராக இருந்துருக்கிறவங்க, கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துருக்கோம், சித்த மருத்துவராக இருந்துருக்குவாங்க, நர்ஸாக ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி அன்பர்களே, நடக்கிறதுக்கு சில விஷயங்கள் தாமதமாக இருந்தாலும் நல்லது தான் அப்படின்னு நினைங்க. ஏன்னா நிதானமாக செயல்படுறது, நிதானமாக ஒரு காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக பேசுவேன், அந்த பேச்சுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை என்பது தேவை. அஜீர்ண சம்பந்தமான கோளாறு இருந்துருக்குவா, சற்று நம்ம என்ன சாப்பிட்றது, இவா சொல்கிறா இவா கம்பல் பண்ணுறா நம்ம எடுத்து சாப்பிடப்படாது, அவள் சொல்கிறது இருந்தாலும் நமக்கு என்ன தோன்றதோ அதை செய்துக்கிறது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு வழிபடுறது, சிலதாக வேண்டுதல்லாம் வச்சுருந்தேன்னா அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்ற, யாருக்காவது ரொம்ப நாளாக பணம் கொடுக்கல பணம் வந்து கொடுத்து உடனே அந்த பணத்தை கொடுக்கறது, இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து செய்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மன சங்கடங்கள் தீரும். தெய்வாதீனம் தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரும். வீட்டில் நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் இன்னொரு பக்கம் இருக்கும். வரவும் செலவும் சேர்ந்து வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். மன சங்கடங்கள் தீரக்கூடியதாக இருக்கும். தைரியமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா உடல் உபாதைகளாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்களாக இருந்துருக்கும். இடமாற்றம் நல்ல பலன்களை தரக்கூடியதாக, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு.
தெய்வ காரியங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் நல்ல முயற்சியும் நல்ல மாற்றங்களும் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிர வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். பொதுவாக நமக்கு ஆப்போசிட்டில் யார் யார் செயல்படுறாங்க, நம்மளுடைய எதிரித்துவம் யார், எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரினா நம்ம எதிரி கிடையாது, அப்போதைக்கு அவங்களுடைய நேர காலம் நம்மளுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படிங்கிறத இறைவன் நமக்கு தானாகவே தாம் காமிச்சு கொடுப்பார். அது உண்மை. இருந்தாலும் சில நேரங்கள் நம்ம அதை கூட தெரியாமல் இருந்துட்டுருப்போம். அந்த மாதிரி நம்மளை சுற்றி நமக்கு எதிர்மறையாக நினைக்கக்கூடிய நபர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். துர்காம்பாள், அதாவது செவ்வாய்க்கிழமை துர்காம்பாளுக்கு ராகு காலத்தில் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த துர்கை என்ன பண்ணுவாள், கெட்டதை எப்போவுமே அகற்றி கொடுத்துருவா, அந்த கெட்டது என்னங்கிறது காண்பிச்சு கொடுத்துருவா. இதுதான் உண்மை. ஏன்னா அம்பாள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அசுரரை வதம் பண்ண சரித்திரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே சமயத்தில் கெட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதை நம்மளுக்கு காண்பித்து கொடுத்துருவா. காண்பித்துனா இதுதான் பாரு உனக்கு கெட்டது இதுதான் அப்படின்றத அழகாக காண்பித்து கொடு. அதனால தான் இந்த ராகு காலம் செவ்வாய்க்கிழமைக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கு. நிறையா திருஷ்டி, நிறையா எதிர்மறையான சிந்தனைகள், இதனால் உடம்பு தான் நமக்கு பாதிக்கப்படுறது. நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணாலும் நமக்கு ஏன் உடம்பு சரியறதில்லை, நமக்கு ஏன் முன்னேற முடியறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டியும் நம்மளுடைய எதிர்மறையான சிந்தனைகள் கொண்ட நபர்கள்ட்ட இருந்துட்டு இருக்கிறதும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் அடுத்த நிலைக்கு முன்னேற முடியாமல் நிறையா தடங்களாகும். இதுக்கு இந்த ராகு கால வழிபாடு ரொம்ப விசேஷகரமான வழிபாடு. அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான நபர்கள், நம்மளை பற்றி எதிர்மறையான வெளியில் போய் சொல்லிகிட்டு இருக்க எதிர்மறையான விஷயங்கள் கொண்ட நபர்களை கண்முன் காண்பித்து கொடுக்கறதுக்குண்டான ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய 3-4 ராகுகால வழிபாடு. இந்த நிலைக்கு துர்கைக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி துர்காம்பாளுக்கு என்ன பண்ணோம், ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க, சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 தீபம், யதார்த்தமாக எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுறவா ஏற்றலாம், இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு மனசார வேண்டிக்கும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய தடைகள் போகணும், நல்லது வரணும், நல்ல மாற்றங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க. அவளுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இருக்காது, ஆனால் நல்லா வேண்டிக்கோங்க. யார் எதிர்மறையாக இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத இறைவன் நமக்கு காண்பித்து கொடுப்பார். ஏன்னா இறைவனா நம்ம வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே அம்மா சொல்லுவா, டே அவள் கூட சேராதரா, இந்த பசங்க கூட சேராத, நம்ம ஏமா ஃப்ரெண்டு தாம்மா, ஏமா சேரக்கூடாதுன்னு வேண்டாம் சொன்னால் கேளு அப்படின்வா. நமக்கு இப்போ தெரியாது, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அந்த பசங்க கூட சேர்ந்து அடிபடும் பொழுது நமக்கு வந்து தெரிய வரும். ஒரு தாய் அப்படி தான் என்ன பண்ணுறா, ஒரு பையன் வந்து எப்போவுமே போகும்பொழுது ஒரு கடையில் நின்று பேசிகிட்டே இருந்தான். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து பார்க்குற, நீ வேலைக்கு போகும்போது அந்த கடையில் போய் நின்று பேசாதன்னு எத்தனை தடவை சொல்கிறேன்னு. இல்லைம்மா என் ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்திருக்கார். ஒரு சமயம் காலையில் கிளம்பும்போது இந்த பையன் வந்து இந்த குட்டியானு சொல்லுவாங்களே அந்த லோடு வண்டி வச்சுருக்க, தம்பி வாப்பா அப்படின்ட்டு இருக்க உடனே சரின்னு சொல்லிட்டு இவனும் அன்றைக்கி வேலைக்கு கட்டு போட்டுட்டு இவனும் கூடவே போயிருக்கான். இப்படி கூடவே போகும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா அவன் ஏதோ இடத்துக்கு போய் ஒரு நின்றுட்டுருக்கிற கார் டயரை வந்து கழட்டி எடுத்திருக்கான். கார் டயரை கழட்டி எடுத்துருக்கா, நீ கொஞ்சம் உதவி செய்ய, எதுக்குடா இங்கே வந்து கார் டயரை கழட்டி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை இது சும்மா இன்றைக்கி எடுத்துகிட்டு போக சொன்னாங்க அதனால் எடுக்கிறேன். சரிண்ணே இவனும் உதவி பண்ணியிருக்கா. 2 நிமிஷத்தில் குடு குடு குடுக்குன்னு ஆள் ஓடி வந்திருக்கான். கரெக்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே பண்ணியிருக்காரு. ஆள்லாம் ஓடி வந்து இவரை பிடிக்க போய் இவன் தப்பிச்சு இவன் மாட்டி விட்டான். கடைசியில் அவனையும் பிடிச்சிட்டாங்க. அப்போ பாருங்கள், கடைசியில் 2 பேருக்குமே தண்டனை வழங்கப்பட்டது. அந்த அம்மா அப்போவே சொன்னா, பார்த்தல நான் அப்போவே சொன்னேன் மனசுக்கு பட்டதுன்னு சொல்லுவேன். அப்போ பெற்றவங்க சொல்கிறது எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் எப்போவுமே நமக்கு தெரியாது நம்மளுடைய நேரம் இந்த கெட்ட நேரம் தரும். அதை காண்பித்து கொடுக்கக்கூடிய, அதை விலக்கி கொடுக்கக்கூடிய சக்தி துர்காம்பாள்கிட்ட இருக்குது. அந்த துர்கையை மனசார் ராகு காலத்தில் வேண்டிக்கோங்க. அம்மாக்கா பிள்ளையும் பிள்ளைக்கா அம்மா வேண்டிக்கலாம், வீட்லேயும் வேண்டிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், வீட்லேயே தீபங்கள் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். அவங்கவுங்க நாட்டுக்குண்டான அந்த நேரத்தில் ராகு கால வழிபாடு பண்ணால் விசேஷமான பலன்கள் கொடுக்கும். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் கொண்ட அற்புதமான கிளாஸ் தான் விஎஸ்எம் ப்ரோக்ராம். அதில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவா 739-739-4829 735-8405-9425 இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா வேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.